இந்த கேமரா யூஸ் பண்ணுறது வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த வெப் கேமரா வந்து ஃபுல் ஹெச்டி 1080 பிக்சல்ஸ் உள்ளது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒண்டர் பாலின் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆன்லைன் கிளாஸ்க்கு அவங்களுக்கு எல்லாருடைய ப்ரொவிஷனும் கொடுக்க வேண்டியிருக்கு. கம்ப்யூட்டரு இல்லை ஃபோனு கேமரா எல்லாமே கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ தான் அவங்க வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து ப்ராப்பராக அட்டன் பண்ண முடியும். அது இல்லாமல் முக்கியமானது வைஃபை, அதுவும் இருந்தால் நல்ல நெட்ஒர்க் கனெக்ஷன் வந்து அவங்க ஆன்லைன் கிளாஸ் நல்லா அட்டன் பண்ண முடியும். இப்போ என்னுடைய குழந்தைகளுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மண்டேலேருந்து போன மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அவங்களுக்கு இந்த கேமரா சரியாக இல்லாமல் இருந்துச்சு. அதனால ஒரு கேமரா அமேசான்லேருந்து பை பண்ணியிருக்கோம். அது என்ன கேமரா, எப்படி அது வந்து செட்டப் பண்ணுறது, அதனுடைய ரிவ்யூ தான் இப்போ பார்க்கணும். வெப் கேமரா ஃபுல் ஹெச்டி 1080 பிக்சல் உள்ளது. காம்படேட்டபிள் வித் விண்டோஸ் 10, 8, 7 எக்ஸ்பி அண்ட் மேக் ஓஎஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இது ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி 1080 பிக்சல்ஸ் வீடியோ காலிங் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஸ்கைப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். பில்ட் ஹெச்டி 1080 பிக்சல் வீடியோ ரெக்கார்டிங் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பில்ட் இன் நாய்ஸ் ஐசோலேட்டிங் மைக்ரோஃபோன் இதில் பில்ட் ஆகி பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து நாய்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் இது யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். ஆட்டோமேட்டிக் லோ லைட் கரெக்ஷன் அதுவே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் லைட்டெல்லாம் நம். ஸோ அது ப்ளக் அண்ட் ப்ளே ஹை ஸ்பீடு யூஎஸ்பி 2.0 இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளக் அண்ட் ப்ளே வந்து எடுத்துகிட்டு போட்டுக்கிற மாதிரியும் இருக்கும். அதே சமயம் ஹை ஸ்பீடு யூஎஸ்பி 2.0 யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரைபாட் ரெடி யூனிவர்சல் கிளிப் ஃபிட்ஸ் லேப்டாப்ஸ் அண்ட் எல்சிடி மானிட்டர்ஸ்னு போட்டிருக்கு. ஸோ ட்ரைபாட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப்பில் மேலே வந்து வச்சுக்கலாம். நான் வாங்க இதில் இன்னும் உள்ளே என்ன இருக்குது, நம்ம எப்படி செட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஹை ஸ்பெசிஃபிகேஷன் நான் ஏன் இவ்வளோ ஹை ஸ்பெசிஃபிகேஷன் கேமராலாம் வாங்கியிருக்கேன்னா, இத்தனை நாள் நான் யூடியூப்ல லைவ் பண்ணுறதெல்லாம் ஃபோனை வச்சு தான் பண்ணிட்டு இருந்தேன். இனிமேல் என்னோட லேப்டாப் வச்சு நான் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம். ரெசல்யூஷன் நல்லா இருக்கும். ஸோ தட் நான் இது வாங்கினேன். அது அதே போல் என்னுடைய குழந்தைக்கும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இருக்கா? ஹாப்பியா? ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. சரி, இதை வச்சு நம்ம இப்போ இதை வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். சிஸ்டமில் செட் பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். இந்த கேமரா வந்து யூஸ் பண்ணுறது, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது வெரி சிம்பிளாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்புட் போர்ட் கொடுத்துருக்காங்க, தென் யூஎஸ்பி ஒன்று வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எனக்கு இங்கே தான் ஃபோக்கஸ்டாக வேணும், இப்போ நான் தெரிகிற மாதிரி வேணும். ஸோ இங்கே வச்சிடுறேன் நான் இதை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை ப்ளக் பண்ணியாச்சு. இப்போ ஓபிஎஸ் வெப்கேம்குள்ளே போயிட்டு இதை ஒர்க் பண்ணுதான்னு பார்ப்போம். சூப்பராக ஒர்க் பண்ணுது. எஸ், ஃபேஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஒர்க் பண்ணுது. கிளாரிட்டிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்னுடைய ஃப்ரண்டில் வந்து லைட் கம்மியாக இருக்கிறதால என் ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக தெரியுது. பின்பக்கம்தான் லைட் ஃபோக்கஸிங் இருக்கும். ஸோ தட் இப்படி இருக்குது. எனிஹோம் நல்ல கவரேஜ் இருக்குது. தேவைனா கவரேஜை கம்மி பண்ணிக்கலாம். ஸ்மால் ஏரியா மட்டும் கவர் பண்ணணும்னா அந்தளவுக்கு மட்டும் பண்ணிக்கலாம். வைட் ஏரியா வேணும்னா வைட் ஏரியா அளவுக்கு நம்ம கேமரா செட் பண்ணிக்கலாம். இதில் சம் பேராமீட்டர்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இந்த கேமரா பற்றின ஃபீச்சர்ஸ் தான் இது. ஹை ரெசல்யூஷன் காம்ஸ் கலர் சென்சார். இதில் இருக்க சென்சார் வந்து ஹை ரெசல்யூட்டட் சென்சார். ஸோ பிக்சர் கிளாரிட்டி நல்லாயிருக்குங்கிறாங்க. லார்ஜ் விண்டோ கேப்சர் சைஸ் பார்த்தீங்கன்னா 640x480. இன்னொன்று என்னென்னா 800x600.
ஸோ இந்த ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகும். வீடியோ மோடுன்னு பார்த்தீங்கன்னா 24-bit ட்ரூ கலர் வந்து இதில் இருக்கிறது. இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட், யூஎஸ்பி போர்ட்லேயே நம்ம வந்து போட்டுக்கலாம். நம்ம அப்படி தானே போட்டோம். இப்போது டிரான்ஸ்மிஷன் ரேட் வந்து 640x480 25 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்லேருந்து 2592x19444 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறது மற்றது இதெல்லாம் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. இது நாய்ஸ் சிக்னல் ரேஷியோ பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 48 decibels. அப்புறம் டைனாமிக் ரேஞ்ச் கிரேட்டர் தென் 72 decibels. இமேஜ் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா 5 cm to infinity. எவ்வளோ வேணாலும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். நம்ம இமேஜ் நம்மளுடைய கிளாரிட்டி அண்ட் கன்வீனியன்ஸ் பொறுத்து தான். இது பில்டின் இமேஜ் கம்ப்ரெஷன் இருக்குது. ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். நம்ம லைட் செட்டிங்க்கும் அதுக்கும் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஆட்டோமேட்டிக் காம்பன்சேஷன் இருக்குது. மேனுவல் ஃபோக்கஸும் இருக்குது. நம்ம எப்படி வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்லைன் கிளாஸ் ஆகட்டும், யூடியூப் ஸ்ட்ரீம் போகிறதானா லைவ் ஸ்ட்ரீம் போகிறதுக்கும் யூஸாக இருக்கும். சிஸ்டம் ரெக்யர்மெண்ட் இதுதான் முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிஸ்டம் ரெக்யர்மெண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்களா இல்லைன்னு செக் பண்ணிட்டு தான் இதை நம்ம லோட் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஐபிஎம் பிசி ஆர் காம்பிட்டபிள் பிசி ஆர் லேப்டாப் வித் யூஎஸ்பி போர்ட் பென்டிஎம் 200 ஆர் ஹையர் சிபியு நம்ம யூஸ் பண்ணுறவங்களாக இருக்கணும். ஆப்ரேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எக்ஸ்பி 2000, 2003, விஸ்டா 7, 8, 10, மேக் ஓஎஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆண்ட்ராய்டு அண்ட் லினக்ஸ் கூட யூஸ் பண்ணுறவங்க வச்சுருக்கவங்க கூட இந்த கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். ஓவர் 200 MB அவைலபிள் ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ், அதுக்கு வந்து இது காம்படிட்டபிளாக இருக்கும், நல்லா ரெக்யர்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ணுறதா இருக்கும். 32 MB ஆர் ஹையர் மெமரி உள்ள சிஸ்டமும் இதுக்கு சூட்டபிளாக இருக்கும். சப்போர்ட் டைரக்ட் XVGA கார்டையும் சப்போர்ட் பண்ணும். ஸோ இது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராடக்டாக தான் சொல்லியிருக்காங்க. இது லைவ் ஸ்ட்ரீம் போகிறதுக்கோ ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கோ ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிவிட்டு இதனுடைய அப்டேட்ஸை வந்து உங்களுக்கு கட்டாயம் சொல்கிறேன். இதனுடைய அப்டேட்ஸை வந்து கட்டாயம் உங்களுக்கு சொல்கிறேன். வாரண்டி பார்த்தீங்கன்னா நான் ஹியூமன் ஃபேக்டர்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க வாரண்டி தராங்க, மற்றதுக்கு வந்து தர்றது கிடையாது. ஸோ நம்ம தான் சேஃப்டியாக வச்சுக்கணும் இதை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்காக நிறைய நிறைய நல்ல நல்ல கண்டன் உள்ள வீடியோக்கள் காத்திருக்கின்றன. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் பை ஃப்ரம் வண்டர் பாலின். பை பை.